So actually, number of factors was just question number 26. Last time I general math passed wrong. இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இந்த சம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப், என்னன்னா இந்த ரூட் வருது இல்லையா, ஸோ இந்த ரூட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா, அவாய்ட் ரூட். ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆர் போர்த் இல்லையா, இது வந்து யூஸ்வல் மெத்தட், ஸ்கொயரிங் ஆர் போர்த் ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், இருபுறமும் வர்க்க பருத்த இல்லையா. இப்போ என்ன ஆயிடும், ஒயிட் சைட் ஆயிடும், இந்த ரூட் என்ன ஆகும், கேன்சல் ஆகும், இந்த ரூட் கேன்சல் ஆகுது, ஓன்லி இந்த ஓல்ட் ரூட் இது மட்டும்தான் வந்து கேன்சல் ஆகும், இது அப்படியே இருக்கும். இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அப்போ இங்கே டூ எங்க வரும், சைடில் வரும் டூ பை இட்டு இமீடியட்டாக டிவைட் பை டிஎஸ் எழுதியே ஆகும், ஏன்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து டூ எஸ் அப்படின்னு தெரியும். பட் சமதர் வேரியபிள் வைஃபையர் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக எங்கே எழுதணும், டிவைட் பை டிஎஸ் அப்படின்னு எழுதணும். சப்போஸ் வி ஸ்கொயர் இருக்கு, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அப்படிங்கிறப்போ டூ வி இன்ட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், டிவி பை டிஎஸ் இந்த மாதிரி எழுதணும். இது புரிஞ்சுட்டா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். So that's here you are writing. Yes, and the differentiation is that I'm going to tell you what step you are going to do. D by dx of x, then d by dx of root x. If you have a problem with this, you will do 1. This is what you do. 1 by 2 root x. Differentiation of root x. In other words, when a 4 is called, x or alpha. So n into x power n minus 1. So that, yes. மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கீழே போனது என்ன ஆகும், இங்கே வந்து ப்ளஸ் ஆஃபாக மாறிடும், இந்த மாதிரி இருக்கிற டைரக்டாகவும் எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, டூவை இன்ட்டு டிவை பை டிஎஸ். ஸோ நமக்கு என்ன வேணும், டிவை பை டிஎஸ் ஈக்குவல் டு இந்த கீழே போடுறது ஒன் பை டூ பை பிராக்கெட் இங்கே வந்து இது வேணால் எல்சியம் அடுத்து வேணால் இங்கேயே வேணால் எழுதுறோம். இதோட எல்சியம் என்ன, டூ ரூட் எக்ஸா என்ன this one root x plus 1 by 2 root x. இங்கு ரண்டியும் multiply பண்ணினா, என்ன வரும் plus 1 by 4 into root x into root of x plus root x. நாவிய root root வருதுயா, அனால் நம்ப கேட்டுடை இருக்கும். இதல்லும் உள்ள வந்தை multiply பண்ணவல் முடியும். So this is the answer for this. And we do the question number 27. Now, y equal to, here it is given, y equal to e power x cross s. இங்கே நாம் என்ன பண்ணிக்கலாம், put u equal to x cross s. அப்போ du by dx equal to uv method or product rule, that is product rule, that is d by x into d by dx of cos x direct ஆக எடுக்கலாம், cos x into d by dx of s. So equal to x into cos x க்கு என்ன வரும், cos x கண்டிப்பா மைனஸ் வரும் இல்லையா, then plus இங்கே cos x x on differentiation 1. So இது அப்படியே இருக்குங்க, இல்லத்தில் y equal to e power இதனால் என்ன u, now differentiate இல்லையா, அப்போ dy by dx equal to இந்த du போட்டுக்கோ, dx போட்டோம்னா கூட போட இன்ட்டு du by dx வந்து போடணும், dy by du equal to e power u ல அதாவது differentiation e power u தான், d of e power x is nothing but e power x.
So, if we have dy by dx equal to dy by du into du by dx. So, dy by du is e power u. Du by dx is minus integers of x. x by x. The minus will be x much like x into general differentiation in the minus of this. In the minus will be only for this. Then plus cos x. E power u for this replace for the e in the term. So u x cos x. Yana mapri ulla vichu gaan gati cos x minus x by x. So the answer for this e power x cos x then cos x minus x sin x. So this is the correct answer. Actually differentiation romba romba easy da. நம்ம வந்து 11th grade book ல book easy தான். வீட்லேயும் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு இல்லை. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் சொல்லுது. இந்த டிஃபரன்சியேஷன் வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் வருது. ரூட் எக்ஸ்னுடைய டிஃபரன்சியேஷன், எக்ஸ்னுடைய டிஃபரன்சியேஷன், தென் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், இது இ பவர் எக்ஸ், ரொம்ப சிம்பிளான டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தான் இதில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டாக இருக்கு. ஸோ 11th மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த டூ டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதெல்லாமே ரொம்ப ஒரு ஈஸியான சேர்த்து தான். கொஞ்சம் நுணுக்கமாக எந்த இடத்துல டிவை பை டிஎக்ஸ், எங்கே டிவை பை டியு கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா இந்த தமிழ் எப்படி கேட்டாலுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ.